சிவாய நமகா அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக்டோபர் மாதம் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஒரு மாத காலம் சூரிய பகவான் இந்த ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த துளாராசிக்கு சூரிய பகவானினுடைய பயிற்சியினால தங்களுக்கு உண்டான ராசி பலன்களை தெளிவாக பார்ப்போம் சூரிய பகவானினுடைய தேவை என்பது மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் புல் பூண்டு முதலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக மிக அவசியமானது பக்ஷிகள் சூரிய பகவானை பார்த்த பிறகுதான் அதனுடைய ஆகாரத்தை உண்ண ஆரம்பிக்கும் தேனீக்கள் தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வருவதாக இருந்தாலும் சரி ஒரு மரம் வைத்தால் அது வளர்ச்சி அடைவதாக இருந்தாலும் சரி சூரியனை நோக்கிய வளர்ச்சியாகும் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு கிரகம் அப்படின்னா சூரிய பகவான் அப்படியான அந்த சூரிய பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர் வந்து கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சற்ற ஒரு மாதங்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த இருந்து சூரிய பகவான் அருளாட்சி செய்யவிருக்கின்றார் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி என்பதுதான் தமிழிலே நம்ம வந்து ஐப்பசிய மாசம் சொல்லுகின்றோம் இந்த சமயத்திலே நமக்கு எப்படியான பலன்களை சூரிய பகவான் வழங்குவார் என்பதை பார்ப்போம் பொதுவாகவே சூரிய பகவான் நல்ல கண்பார்வை தெளிவாக தெரிவதற்கும் அது இல்லாமல் நல்ல நிர்வாகத்திறன் நமக்கு ஏற்படுவதற்கும் தன்னம்பிக்கை எந்த செயல் செய்தாலும் அதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அந்த செயலிலே நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் இல்லைன்னா கடமைக்கு நம்ம ஏதோ செய்கிறோம் ஏதோ வாழறோம் எதையோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு நம் மீது ஒரு திருப்தி ஏற்படுவதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேண்டும் அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய பல உறவுகள் நமக்கு சுவிச்சமாக இருப்பதற்கு தா தந்தையார் தாயாரனுடைய சொத்துக்கள் நமக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அதே மாதிரி வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு எலும்பு தோல் பல் பார்வை இதெல்லாம் நல்லா சீராக இயங்குவதற்கெல்லாம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து ஆத்மா காரகனாக இருக்கக்கூடியவர் அதனால தான் அவர் வந்து என்ற பேர் சோல் என்றால் ஆத்மா சோழார் என்றால் சூரிய பகவான் அதனால் தான் அவரை சோழார் என்று சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லை சிவபெருமானனுடைய சாட்சாஸ்வரமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் அவருக்கு வந்து சிவ சூரியன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சிவன் கோவிலே முதல்ல சூரிய பகவானுக்கு பூஜை காலையில் நடந்து பெற்ற பிறகு தான் அனைத்து தேவதைகளுக்கும் பூஜை நடைபெறும் அதே மாதிரி கும்பாபிஷேகத்திலும் சரி சூரிய பூஜை தான் முதல்ல பூஜை செய்வாங்க அந்த பூஜையை தொடர்ந்து தான் அடுத்த யாகசாலை பூஜை செய்வார்கள் அப்படியான முக்கியத்துவம் வாய்ந்தவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய பயிற்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம் சிவாய நமஹா கன்னிராசிக்கு உண்டான அந்த சூரிய பயிற்சி புலன்களை தெளிவாக பார்ப்போம் கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் பன்னெண்டாம் ஆதிபதி இப்போது ரெண்டாம் பாவத்திற்கு வருகிறார் ஒரு அமைப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் ஆதிபதி அவர் பன்னெண்டுக்கு போயிடுறார் இது வந்து ஒரு பரிவர்த்தனை ஆயோகம்னு போயிடுதுக்கு இந்த பரிவர்த்தனை ஆயோகம் அமையக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம் அப்படியான அந்த அரிதான விஷயம் இந்த சூரிய பயிற்சினாலே குறிப்பாக சொல்லணும்னா ஐப்பசி மாதத்திலே நடைபெறுகிறது இந்த இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல முதலீடு அமைப்பு ஏற்படுகிறது வெறு நாட்களாக முதலீடு செய்தேன் அந்த முதலீடு செய்ததுலேருந்து எனக்கு பணம் கிடைக்கவில்லை என்று இயங்குபவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு நீண்ட கால முதலீடு செய்பவர்களுக்கும் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி தருகிறது சூரிய பகவானினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான் முதல்ல அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு ஆகிய நட்சத்திரத்தில் அப்படியே வந்து அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரத்திலே வந்து அடுத்தபடியாக விசாகம் நட்சத்திரத்திலே அவர் போகிறார் தான் அந்த ஐப்பசி மாதம்னு பேர் துலா மாதம் இந்த மாதத்திலே அந்த சூரிய பகவானினுடைய அமைப்பு கொஞ்சம் நீச்சம்னு பேர் இந்த சமயத்தில் நீச்ச ராசி அவருக்கு சூரியனுக்கு இது வந்து நீச்சஸ்தானம் அதே மாதிரி மேஷத்திலே உச்சம் சூரியன் வந்து இதில் நீச்சம் இதுதான் அவருடைய முக்கியமான அமைப்பு இந்த சமயத்தில் பார்த்தோமே ஆனால் அவரினுடைய அந்த அமைப்புகள் கொஞ்சம் குன்றி இருக்கக்கூடிய அமைப்பு காலம் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து பன்னெண்டாம் பாதிப்பதி நீச்சத்தில் போகக்கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம்னு பேர் ஒரு நல்ல அமைப்பு அதனால் உங்களுக்கு பெரிய ராஜயோக அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் லாபம் பண வரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் வந்து உங்களுடைய ஜென்ம அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் வந்து தங்களுடைய இரண்டாம் பாவத்திலே போகிறார் இந்த சமயத்திலெல்லாம் அதனால் பண வரவுகள் சீராக இருக்கும் பதினொன்றாம் மாதம் அதாவது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே அதே புத பகவான் உங்கள் ராசியிலிருந்தே மூன்றாவது ராசி ரெண்டுலேருந்து மூணுக்கு போயிடுறார் அது ஒரு நல்ல அமைப்பு குறிப்பாக சொல்லணும்னா சகோதர சகோதரி மூலமாக பல நன்மைகளும் உருவாக்கி தருகிறார் அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்பட வேண்டும் துறை ரீதியான மாற்றமே ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல அபரிமிதமான மாதமாகவும் சுருஷ்ஷமான மாதமாகவும் அமைகிறது சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்ர கத்தியிலே செல்லுகிறார் அதுவும் எங்கன்னா ஐந்தாம் பாவத்திலே வக்ரமடைகிறார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சிலே போகிறார் ஆறாம் அதிபதி அஞ்சு சில நோய் வாயினாலேயோ நீண்ட நாற்காலாக கால தாமதம் ஏற்பட்டோ குழந்தை பிறக்கவில்லை என்று இயங்குபவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராகுவும் பயிற்சியாக இப்போ ஏழுக்கே வந்துட்டார் அதனால் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது மாமனார் வழியிலே உங்களுக்கு சில பொருட் வரவுகளும் ஏற்படுகிறது அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல அமைப்புகள் ஏற்படுகிறது இதில் முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னாடி சொன்ன மாதிரி தான் நவகிரகங்களை முழுவதுமாகவே வழிபாடு செய்யுங்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுன் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்களையும் வழிபாடு செய்யுங்கள் நவகிரகங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று சனிக்கிழமை கும்பிடலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளில் கும்பிடக்கூடாதான்னு இல்லை மற்ற நாள்லேயும் கும்பிடலாம் இந்த இரண்டு தினங்கள்ங்கிறது அவர்களுக்கே பிரத்யேகமான நாட்கள் அதனால் அந்த நாளில் போய் அவர்களுக்கு தீபம் ஏற்றி ஒன்பது முறை அவர்களை வளம் வந்து வழிபாடு செய்யுங்கள் அவருக்கு உண்டான மந்திரங்கள் அதாவது வேயுறு விடமுண்ட கண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலரு பதிகத்தை பாராயணம் செய்யலாம் இது மாதிரி விஷயங்களை செய்து வந்தீர்களே ஆனால் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இந்த சூரிய பயிற்சினாலே பல நல்ல பலன்களை அடைவார்கள் சிவாயணமாக இந்த சூரிய பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் தான் நவராத்திரிங்கிற விஷயம் வருகிறது கரெக்டாக பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த நவராத்திரி வருகிறது நவராத்திரியுடைய முதல் மூன்று தினங்கள் சரஸ்வதியாகவும் அடுத்த மூன்று தினங்கள் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று தினங்கள் பார்வதி அன்னையாகவும் அதே மாதிரி தசரா என்று சொல்லக்கூடிய பத்தாவது நாள் மூன்று தேவிகனுடைய அம்சமாக அம்பாள் வந்து ஒருவித்த மகிஷாசுர மர்தினியாக அரக்கனை சம்ஹாரம் செய்தால் என்பது அந்த வரலாறு அப்படியான இந்த தினத்திலே அம்பாலை நான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேற்கூறிய அந்த ஒன்பது தினங்கள் அம்பாலை வழிபாடு செய்யலாம் அதுதான் நவராத்திரின்னு பேர் இந்த மாதிரியான தினத்தில் அம்பாலை வழிபாடு செய்தோம் அப்படின்னா குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் அறிவு ஆற்றல் வளர்ச்சி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு கிடைப்பது அதே போல் கலைத்துவமான அறிவு வளர்ச்சி அடைவது அப்படின்னு நல்ல விஷயங்களை ஏற்படுகின்றது என்ன ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துலே நீங்கள் வந்து இந்த அதாவது நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவராத்திரிக்குள்ளே துலா மாதமும் வருகிறது முன்னாடி புரட்டாசிய மாதம் வருகிறது இது மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய அந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது வீட்டில் நாம் வைக்கக்கூடிய அந்த குழு பார்த்தோம் அப்படின்னா அல்லது வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஆரம்பித்து புரட்டாசி மாதத்தில் ஆரம்பித்து ஐப்பசி மாதம் தர முடியும் நடுவில் அந்த புண்ணிய காலம் வருகிறது இது மாதிரியான நாளில் நம்ம செய்கிற போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கிறது நல்ல அமைப்புகளை தரக்கூடியது இந்த மருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவராத்திரி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்தீர்களே ஆனால் பல நன்மைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்புறம் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசி உங்களினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய இப்போ தசா புத்தி அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலே இருந்து ஒவ்வொரு கிரகங்களினுடைய கிரக பாத அடிப்படை வைத்து இதில் கொஞ்சம் கூறுவோ குறைவதோ நாம் சொல்வது அதீதமாக கிடைப்பதற்கோ கம்மியாக கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உள்ளது அது மாதிரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் ஜாதகம் என்பதை பல வரை சொல்லியிருக்கோம் ஒரு பொக்கிஷமான பெட்டகம் அதை நாம் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் என்பது தான் நமக்கு உள்ள சாவி அதை வைத்து நாம் அதை திறந்தோமே ஆனால் அரிய வகையான பல பொக்கிஷங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த புத்தகத்திலிருந்து அப்படியான உங்களினுடைய தனித்துவமான ஜாதகத்தை பூர்ணமாக அறிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும் சிவாயி நமக